நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தடுப்பு சுவர் இடிந்து கார் ஒன்றின் மீது விழுந்ததில் கார் ஓட்டுநர் படுகாயமடைந்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இந்த விபத்தானது எப்படி நிகழ்ந்தது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? ஆனந்த் வணக்கம் ராஜா. நீலகிரி மாவட்டத்தில் வந்து கடந்த 2 வாரங்களில் வந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதோடு மட்டும் இல்லாமல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிற நிலையில் நேற்று பிற்பகலிருந்து காற்றின் வேகமும் அதிகமாக காணப்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் கனமழையும் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் இன்று உதகையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தடுப்பு பெரிய தடுப்பு சுவர் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு கார் மேல வந்து விழுந்தது. இந்த கார் மேல விழுந்ததுல வந்து காரின் உள்ள இருந்த ஓட்டுநர் திரு செல்வம் என்பவர் வந்து சம்பவத்துல வந்து படுகாயம் அடைந்து காருக்குள்ளேயே வந்து சிக்கினார். இதனை வந்து தீயணைப்பு திறன்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து விரைந்து வந்து அவரை மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுபவிக்கப்பட்டனர். ஏற்கனவே இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடைய தடுப்பு சுவர் வந்து பலவீனமாக இருந்தது வந்து கடந்த வருடமே மழையின் காரணமாக தெரிவிக்கப்பட்டது மாவட்ட நிர்வாகத்துக்கு. ஆனா வந்து உரிய நடவடிக்கை எடுக்காம வந்து இந்த தடுப்பு சுவரை வந்து மெத்தன போக்கோட இருந்ததுனால இன்னைக்கு வந்து அந்த ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. நல்ல நல்வாய்ப்பாக அந்த ஓட்டுநர் வந்து உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். அதே போல உதகை அருகே வந்து பட்வயர் என்ற இடத்திலையும் பெரிய ராஜ மரம் வந்து ஒரு ஜீப் மேல் விழுந்ததில் அதுலயும் ஒரு ஓட்டுநர் வந்து படுகாயம் அடைந்து அவரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த மாதிரி தடுப்பு செய்வர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக இந்த தலைமை மருத்துவமனை கல்லூரியோட தடுப்பு சுவரை வந்து உடனடியே சரி பண்ணி அதை வந்து உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் கேட்டுக் கொடுக்காங்க. தொடர்ந்து கனமழை பெய்து வந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில வந்து மாவட்ட நிர்வாகம் இறங்கியுள்ளது ராஜா. விபத்து குறித்த விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.